விடாமுயற்சி திரைப்படத்திற்காக லைக்கா போட்ட பட்ஜெட்டை தாண்டி செலவு செய்து விட்டார்களாம். ஆனாலும் ஷூட்டிங்கில் முடிந்த பாடில்லை என்பதால இதற்கு மேலும் செலவு செய்ய முடியாது என்ற காரணத்தினால தற்பொழுதுக்கு படப்பிடிப்பை நிறுத்த சொல்லியிருக்காங்களாம். அதுவரை டப்பிங் மற்றும் எக்ஸ்ட்ரா வேலைகளை பார்க்கும்படி உத்தரவு வந்திருக்கு. மேலும் இந்த கேப்பில் தான் சூப்பர் ஸ்டாருடைய வேட்டையின் படத்தை முடித்து வியாபாரம் செய்யும் திட்டத்தில் தயாரிப்பாளர் இருந்து வருகிறார். அதன் மூலம் ஒரு பணத்தை வைத்து தான் விடாமுயற்சி படம் எப்படியாவது முடித்துவிட வேண்டும் என்ற எண்ணமும் அவருக்கு இருந்து வந்திருக்கு. ஏற்கனவே பாத்தீங்கன்னா வெளிநாட்டுடைய படப்பிடிப்பில் நடந்தபோது கிளைமேட் சரியில்லை, அது இது என்று ஏகப்பட்ட பணம் செலவாகியிருக்கு. அதனால கூட லைக்கா இந்த முடிவுக்கு வந்திருக்கலாம் என்கின்ற ஆனாலும் இது எந்த அளவிற்கு உண்மையான தெரிய வரவில்லை. இதற்கிடையில உறுதிப்படுத்தப்படாத தகவல் ஒன்று வெளிவந்திருக்கு. அதாவது கோட் படத்தில் விஜயகாந்த் அவர்களுடைய ஏஐ காட்சியில் இடம்பெற்றது போல வேட்டையின் திரைப்படத்திலும் விஜயகாந்த் அவர்களுடைய காட்சியில் இடம்பெற இருக்கான். அதனால சூப்பர் ஸ்டார் ரசிகளை தாண்டி விஜயகாந்த் ரசிகர்கள் ஆவலுடனும் இருந்து வந்துட்டு இருக்காங்க. சரி ஓகே, இது போன்ற சினிமா பிரபலங்களை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் சென்டர் என்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.